வெல்கம் டு சென்னை சமையல். குமாரலட்சி வீடியோ போட்டு இன்றைக்கி நம்ம நியூஸ்லாண்ட் லேம்ப் சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம இங்கே லோக்கலில் இருக்க லேம்ப் இல்லை கிடையாது, இது வந்து மட்டன் சாப்ஸு நம்ம லோக்கல் கிடையாது, இது நியூஸ்லாண்ட்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். நியூஸ்லாண்ட்லேருந்து வரும், இது எப்படி தான் வரும் பேக்கிங்கு. இது 1 kg 4000 rupees வரும் இந்த லேம்ப் சாப்ஸு. இது நல்லாயிருக்கும், நம்ம ரெகுலர் மட்டன் சாப்பிட்றதோட இது வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டக்குன்னு குக் ஆகிடும், நம்ம குக்கரில் விசில் வைப்போம், வேகாது, ரொம்ப நேரம் ஆகும், இது சீக்கிரமாக குக் ஆகிடும். தவாலே குக் பண்ணிடலாம், அது இல்லாத சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது 5-star ஹோட்டல் இந்த மாதிரி அங்கே தான் கிடைக்கும், லோக்கலில் கிடைக்காது. கிடைச்சாலும் 4000 rupees மார்க்கெட் ரேட்டில் வரும், இம்போர்ட் பண்ணி தான் சேல் பண்ணுறாங்க. நல்லது. சரி, முதல்ல இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிப்போம், ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணியாச்சு. இப்படி தான் பாருங்கள், கையில் பிடிக்கிற மாதிரி ஈஸியாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு சைடில் வச்சாச்சு. இப்போ அதுக்கு மேரினேஷன் போடுவோம். இது மஸ்டர்ட் பேஸ்ட்டு, சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும், எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் டிஜான் மஸ்டர்ட் பேஸ்ட்டு. சிம்பிள் மேரினேஷன் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து காஜன் ஸ்பைசஸ் சொல்லி, இதுவும் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், ஆன்லைனில் கிடைக்கும், பேக்கெட்டில் வரும். இந்த மசாலா பவுடர், கொஞ்சமாக கார்லிக்கு, அந்த காஜன் ஸ்பைசஸ் பவுடரு, அந்த டிஜான் மஸ்டர்ட் பேஸ்ட்டு, அப்புறம் சால்ட்டு, ஆயிலு, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அதை அரைச்சிடணும். மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைக்கணும் ஆயிலு. அதுக்கப்புறம் ஒரு கிவி போட்டுக்கணும். கிவி வந்து சப்போட்டா பழம் மாதிரி இருக்கும், வெளியில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்லலாம் இப்போ எல்லா இடத்துலையும் விற்கிது. முதல்லலாம் யாருக்கும் தெரியாது, இப்போ நிறைய பேருக்கு அது தெரியும் கிவின்ட்டு. இது எதுக்காக போடுறோன்னா டெண்டர் ரைஸ், டெண்டர் ரைஸ் இந்த மீட்டை வந்து சீக்கிரமாக வேக வைக்கும். நம்ம மீட்டு இது மாதிரி மட்டன்லாம் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா டக்குன்னு குக் ஆகிடும். பைனாப்பிள் போடலாம், இந்த மாதிரி கிவியும் போடலாம். நமக்கு டெண்டர் ரைஸ் வேறு எதுவும் நம்ம யூஸ் பண்ணல, இதுதான் அந்த மசாலா போட்டு மிக்சரை போட்டு அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டில் நம்ம இதை கட் பண்ணி வச்சுருக்க லேமை போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour இல்லை 1.5 hours நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தவாவில் போட்டு மீன் வறுக்கிற மாதிரி, மீன் ஃப்ரை பண்ணுற மாதிரி, ஷாலை ஃப்ரை பண்ணுற வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த ரெகுலராக நம்ம சாப்பிட்ற மட்டனுக்கும் இந்த மட்டனுக்கும் டேஸ்ட்டு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க, அந்த லேம்ப் சாப்ஸோட டேஸ்ட் அப்படியே நிற்கும் வாயிலே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா. தவாவில் போட வச்சு குக்கிங் டைம் ரொம்ப நேரம் இல்லை, ஒரு மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும். ஒரு 15 நிமிஷத்துலேயே ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணோம்னிங்க, ஃபயர் வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க, இல்லைனா தீஞ்சி போயிடும். ஸ்லோவாக வச்சு நம்ம மீன் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொண்டு தான் பாருங்கள், டக்குன்னு போட்டு எவ்வளோ சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள். சாஃப்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக தான் குக் பண்ணுறது, தவாலே நீங்கள் குக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சென்னை சமையல்.